எல்லாம் அறிந்து அவர்களை பின்பற்றி வருகிறோம். இந்த உலகத்தில் மனிதர்கள் சந்திக்கிற எல்லாவிதமான பிரச்சனைகளுக்கும் இந்த உலகத்தில் தீர்வு சொல்லக்கூடிய ஒரு கொள்கை இஸ்லாமிய மார்க்கமாகத்தான் இருந்து வருகிறது. இன்றைக்கு சித்தாந்தங்கள் ரீதியாக, பொருளாதாரம் ரீதியாக தங்களை வளர்ந்த நாடுகள் என்று சொல்லக்கூடிய எந்த ஒரு நாட்டிலும் ஒரு பிரச்சனை தீர்ப்பதற்கான தீர்வை தேடி அந்த நாட்டினுடைய சட்டமேதைகள், அந்த நாட்டினுடைய குடிமக்கள் அலைந்து கொண்டிருப்பதை இன்றைக்கி நம்ம பார்க்கிறோம். ஒவ்வொரு நாட்டிலும் புதிய புதிய பிரச்சனைகளாக ஒவ்வொன்றுமாக உருவெடுக்கிற போதெல்லாம் அந்த பிரச்சனைகளை நாம் எவ்வாறு தீர்ப்பது, அந்த பிரச்சனைகளிலிருந்து மக்களை எப்படி வழிநடத்துவது, அந்த மக்களை எப்படி அந்த பிரச்சனைகளிலிருந்து நாம் பாதுகாப்பது என்று சொல்லி அந்த நாட்டினுடைய அரசாங்கம் விழிபிதுங்கி நிற்கக்கூடிய காட்சியை இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். உலகத்தில் விஞ்ஞான ரீதியாக வளர்ந்த ஒரு காலகட்டத்தில் ஒரு மூலையிலிருந்து மற்றொரு மூலையில் இருக்கிற ஒரு மனிதனை எளிதாக தொடர்பு கொள்ள முடியும் என்கிற இந்த விஞ்ஞானத்தினுடைய உச்சியில் இருக்கிற இந்த காலகட்டத்தில் கூட மனிதர்கள் சந்திக்கிற பல்வேறு விதமான பிரச்சனைகளை ஆட்சியாளர்களால் தீர்க்க முடியாத நிலை இன்றைக்கு நீடித்துக் கொண்டிருக்கிறது. இந்த பிரச்சனைக்கு தீர்வை சொல்லுங்கள், இந்த பிரச்சனையிலிருந்து எங்களை பாதுகாப்பதற்கான வழியை தாருங்கள் என்று சொல்லி குடிமக்கள் ஆட்சியாளர்களிடம் பல ஆண்டுகளாக முறையிடுகிற காட்சியை நாம் இன்றைக்கு பார்த்து வருகிறோம். அந்த மாதிரியான ஒரு பிரச்சனையில் இன்றைக்கு இந்திய நாடு சிக்கி தவித்துக் கொண்டிருப்பதை சமீப காலத்தினுடைய செய்திகள் நமக்கு சொல்லித்தருகிறது. என்ன அப்படிப்பட்ட செய்தி என்று சொன்னால், பெண்களுக்கு பாதுகாப்பற்ற ஒரு நாடாக இந்திய நாடு திகழ்ந்து கொண்டிருக்கிறது, இந்தியாவில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று சொல்லி ஒரு அறிக்கை இன்றைக்கு வெளி உலகத்திற்கு தயாரிக்கப்பட்டிருக்கிறது. உலகம் முழுவதும் இருக்கிற பெண்களிடத்தில் ஆய்வு செய்து அவர்களுடைய பாதுகாப்பு சூழல் குறித்து கருத்து கேட்டு ஒரு நிறுவனம், தாம்சன் ராய்டர்ஸ் ஃபவுண்டேஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு, இந்த அமைப்பு உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளுக்கும் சென்று அங்கிருக்கிற பெண்களிடத்தில் அவர்களுடைய நிலை குறித்த சில கேள்விகளை முன்வைத்து அந்த அறிக்கையை உலகத்திற்கு சமர்ப்பித்திருக்கிறது. அந்த அறிக்கையில் அந்த ஃபவுண்டேஷன், அந்த அமைப்பு என்ன சொல்கிறது என்று சொன்னால், உலகத்தில் இருக்கிற பெண்களில் இந்தியாவில் வாழுகிற பெண்கள் தான் பாதுகாப்பற்ற நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு பாலியல் ரீதியான துன்புறுத்தல், மன ரீதியான துன்புறுத்தல், ஆள் கடத்தி கற்பழிப்பு செய்து கொலை செய்தல், இப்படி பல வகையில் பெண்கள் இங்கே பாதுகாப்பற்ற நிலையில் கொடுமைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி ஒரு அறிக்கையை இன்றைக்கு உலகத்திற்கு அது சமர்ப்பித்திருக்கிறது. இந்த அமைப்பு மட்டுமல்ல, நமக்கு விவரம் தெரிந்த காலத்திலிருந்து நம்ம இந்திய நாட்டில் இது போன்ற கோரிக்கைகள் பெண்கள் அமைப்பின் மூலமாக முன்வைக்கப்படுவதை நம்ம பார்த்துருக்கிறோம். பல செய்தி தாள்களில், தொலைக்காட்சிகளில் இப்படியெல்லாம் நம்ம பார்த்துருக்கிறோம். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்கிற போதெல்லாம் இந்த குரல்கள் வேகமாக மக்களிடத்தில் எதிரொலிப்பதை நம்ம பார்த்துருக்கிறோமா இல்லையா? இந்த பிரச்சனைக்கு ஆட்சியாளர்களால் இந்த பிரச்சனையை தீர்க்க முடிந்ததா என்று சொன்னால் தீர்க்க முடியல. இன்னைக்கு இருக்கிற ஆட்சியாளர்கள் மட்டுமல்ல, நெடுங்காலமாக யாரெல்லாம் இந்திய தேசத்தை ஆண்டு கொண்டார்களோ, ஆட்சி செய்தார்களோ, அவர்கள் இந்த பிரச்சனைக்கு முடிவு ஏற்படுத்தினார்களா? கிடையாது. யாராலும் இதற்கான பிரச்சனைகளை பெண்கள் இந்த சமூகத்தில் பாதுகாப்பான ஒரு நிலையில், அவர்களுக்குரிய உரிமைகள் மறுக்கப்படாத நிலையில், அவர்களுக்கு உரிய உரிமைகள் வழங்கப்பட்ட நிலையில வாழ்வதற்கான சூழலை இந்த நாட்டில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறதா என்று சொன்னால் கண்டிப்பாக இல்லை. நெடுங்காலமாக நம்ம பார்த்து வருகிறோம் எப்படியெல்லாம் இந்த பெண்களுடைய பாதுகாப்புகள், உரிமைகள் பறிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் வாழ்றான், அவனுடைய இல்லற வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சிக்கு பெண் என்பவள் ஒரு முக்கியமான அம்சம். அப்போ ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்துதான் இந்த சந்ததிகளை இந்த உலகத்தில் அவர்கள் தொடர்வதற்கு வழிவகை செய்கிறார்கள். அதில் பெண்ணுடைய பங்கு முக்கியமானது. அவள் தான் சுமக்கிறாள், அவள் தான் பெற்றெடுக்கிறாள், அவள் தான் அந்த குழந்தைக்கான உணவை கொடுக்கிறாள், அவள் தான் அந்த குழந்தையை ரொம்ப அன்போடு கரிசனையோடு வளர்க்கிறாள்.
அப்ப இந்த வகையில இந்த உலகத்துல இந்த மனித சமுதாயத்திற்கு பெண்ணினம் என்பது ஒரு முக்கியமான ஒரு அம்சத்தை பெறுகிற ஒரு ஒரு நிலையில இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பெண்களுக்கான உரிமைகள் தரப்படுகிறதா, பெண்களுக்கான பாதுகாப்புகள் இந்த உலகத்தில் கிடைக்கிறதா என்று சொன்னால் இல்லை. ஆனால் இது எல்லாவற்றிற்கும் ஒரு தீர்வாக இந்த மார்க்கம் பல வகையில் பெண்களுக்கான பாதுகாப்பு அம்சங்களை இந்த மனித குலத்திற்கு, இந்த மனித சமுதாயத்திற்கு இந்த இஸ்லாமிய மார்க்கம் வழிகாட்டுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தந்திருக்கிறார்கள், இந்த பெண்கள் எப்படிப்பட்ட பாதுகாப்பை இன்றைக்கு அவர்கள் வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறார்களோ அந்த கோரிக்கை எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் ஏற்கனவே வழிகாட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த பெண் இனமாக இருக்கட்டும், ஆட்சியாளர்களாக இருக்கட்டும், இதையெல்லாம் அவர்கள் புறந்தள்ளிவிட்டு அதை நோக்கி அவர்களுடைய பார்வையை திருப்பாமல் அதற்கான தீர்வு என்ன என்று சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா பெண்கள் அவர்களுடைய திருமணத்திற்காக வேண்டி ஒரு ஆணு வந்து ஒரு முடிவு செய்யறான், திருமணம் செய்யணும்ட்டு, அவன் எவ்வளவு இலகுவாக போய் அந்த திருமணத்தை அவன் முடித்துக் கொள்கிறானோ அது மாதிரி இந்த சமூகத்தில் பெண் என்பவளுக்கும் திருமண தேவை இருக்கிறது. ஆனால் அந்த பெண் அப்படி ஒரு முடிவை எடுத்து நகர முடிகிறதா? ஒரு ஆணுக்கு வந்து திருமணமாவதற்கான அந்த வயது ஏற்பட்டு விட்டால், அந்த காலம் ஏற்பட்டு விட்டால் அவன் உடனே திருமணத்தை முடிச்சிடறான். ஆனால் அதே பருவத்தை அடைந்த ஒரு பெண்ணால் திருமணம் முடிப்பதற்கு எவ்வளவு கடுமையான விதிகளை இந்த சமூகத்திலே உருவாக்கப்பட்டிருக்கிறது. வரதட்சணைன்னு ஒரு விஷயத்தை இந்த சமூகத்தில் புகுத்தி ஒரு பெண்ணை ஒருத்தன் பெத்துட்டான்னு சொன்னா அவளுக்காக வேண்டி காலம் முழுவதும் உழைக்கிற ஒரு நிலையை இன்றைக்கு சமூகத்தில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறதா இல்லையா? பெண்கள் இன்னைக்கு வேலைக்கு போகக்கூடிய பல பெண்களிடத்திலே நீங்கள் கேட்டால் எதுக்கு வேலைக்கு போறீங்க அப்படின்னு என்று சொல்லி கேட்டால், திருமணம் ஆவதற்காக வேண்டி பொருளாதாரத்தை திரட்டுவதற்கு நான் வேலைக்கு போறேன், குடும்ப வறுமைக்கு போறவங்கன்னு சொல்லக்கூடிய அளவில் ஒரு நிலை இருந்தாலும் கூட தன்னுடைய திருமண தேவையை பூர்த்தி செய்து கொள்வதற்காக வேண்டி நான் வேலைக்கு செல்கிறேன் என்று சொல்லக்கூடிய வகையில் இன்றைக்கு பெண்களுடைய நிலை இன்றைக்கு இருக்கிறதா இல்லையா? ஒரு பெண்ணை பெற்றுட்டான்னு சொன்னா அவனுடைய தந்தை, அவனுடைய தாய் அந்த குடும்பத்தில் எவ்வளவு கஷ்டங்களை அனுபவிக்கிறார்கள் திருமணத்தை நிறைவு செய்வதற்காக வேண்டி, திருமணத்தை முடிச்சு கொடுக்கறதுக்காக வேண்டி இவ்வளவு பெரிய சங்கடங்களை சிரமங்களை இன்றைக்கு பெண் சமூகம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறதா இல்லையா? இஸ்லாமிய மார்க்கம் அவர்களுக்கு எவ்வளவு அழகான ஒரு தீர்வை, ஒரு வழிகாட்டுதலை, ஒரு திட்டத்தை இந்த மனித சமுதாயத்திற்கு சொல்லுகிறது பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த வழிகாட்டுதலை சொல்லி தருகிறார்கள். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், 4வது அத்தியாயம் 4வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், பெண்களுக்கான மகர் கொடையை நீங்கள் மனமுவந்து கொடுத்துருங்க. அவங்களுக்கு நீங்க திருமணம் முடிக்கிறதா இருந்தா இந்த வரதட்சணைங்கிற ஒரு கொடுமையில இன்னைக்கு இந்த சமூகம் சிக்கி தவிக்கிறது. அப்படிப்பட்ட கொடுமைகளை இந்த இறைவனை ஏற்றுக்கொண்ட இந்த முஸ்லிம்கள், ஏக இறைவனை மட்டும் வணங்கக்கூடிய முஸ்லிம்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறை தூதர்களாக ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்கள், ஒரு காலத்திலும் வரதட்சணையை நீங்கள் வாங்கிவிடக் கூடாது என்று சொல்லி அல்லாஹ் திருமறை குர்ஆன் மூலமாக இந்த மனித சமுதாயத்திற்கு சொல்லி காட்டுகிறான். அவங்களுக்கான மகர் தொகையை நீங்க கொடுங்க. ஒரு பெண்ணை முடிக்கிறதா, மனம் முடிக்கிறதா இருந்தா அவங்களுக்கு நீங்க போய் மகரை கொடுத்து கல்யாணம் பண்ணுங்க அப்படி என்கிற ஒரு சட்டத்தை அல்லாஹ் இன்றைக்கு திருமறை குர்ஆன்ல சொல்லி தந்திருக்கிறானே. இப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பு அம்சத்தை இன்றைக்கு இந்த உலகத்துல ஏதாவது ஒரு நாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறதா, விதியாக்கப்பட்டிருக்கிறதா? ஆண்கள் வந்து பெண்களுக்கான அந்த மகரை கொடுத்து நீங்க திருமணம் முடிங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறதா? வரதட்சணை வாங்காதுன்னு சட்டம் போட்டிருப்பான், நீ குடுறான்னு சொல்லியிருக்கானா? எவ்வளவு பெரிய பாதுகாப்பு பாருங்க. ஒரு படியை தாண்டி பல படிகள் இந்த பெண்களுக்கான பாதுகாப்பை இந்த மார்க்கம் மட்டும்தான் உறுதி செய்கிறது. நீ வாங்க கூடாது, பெண்ணினத்திற்கு நீ மகர கொடுத்து திருமணம் முடி அப்படின்னு சொல்லி பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு அம்சத்தை இந்த மார்க்கம் ஏற்படுத்தி இருக்கிறது. அது மட்டுமல்ல, எப்படிப்பட்ட சூழல் சமூகத்தில் நிலவுகிறது, ஒரு பெண் ஒரு ஆணை திருமணம் செய்தால் அந்த ஆணை மட்டும்தான் கடைசி வரைக்கும் அவள் கணவனாக ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டும். அவன் எவ்வளவு பெரிய கெட்டவனாக இருந்தாலும், அவனுக்கு பிடிக்காதவனாக இருந்தாலும், கொடுமைக்காரனாக இருந்தாலும், அவனுடைய தேவைகளை நிறைவேற்றாதவனாக இருந்தாலும், அவன்தான் கணவன் என்று சொல்லி இந்த சமூகத்தில் நீ ஏற்று வாழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு நடைமுறை இந்திய தேசத்தில் இருந்ததா இல்லையா? எவ்வளவு பெரிய கற்பனையோடு அவள் அந்த திருமணத்தை அந்த வாழ்க்கையில் அவள் உள்ள போவா, ஆனால் அவள் கணவனாக ஏற்றுக்கொண்டவனால் அவளுக்கான தேவைகளை நிறைவு செய்யாதவனாக இருப்பான். பொருளாதாரத்தை கொண்டு வந்து தரமாட்டான், அவன் பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கு உணவு தரமாட்டான், அவளை கவனிச்சுக்க மாட்டான். இப்படிப்பட்ட பல கொடுமைகளுக்கு மத்தியில
திருமணம் முடிச்சிட்டோம் அவனோட தான் நீ வாழணும். எப்படி கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் இருக்கணும். அவன் எவ்வளவு கேடு கட்டவனாக இருந்தாலும் அவன் தான் உனக்கு கணவன் என்று சொல்லி அந்த பெண்களுடைய உரிமையை இந்த சமூகம் பறித்திருக்கிறது. இந்த உரிமையை யார் வழங்கியிருக்கிறார்? இப்படிப்பட்ட உரிமையை இந்த பெண் சமுதாயத்திற்கு யார் கொடுத்திருக்கிறார்? இஸ்லாமிய மார்க்கம் தந்திருக்கிறது. எப்படிப்பட்ட உரிமைகள் தெரியுமா? ஒரு பெண்ணை ஒருத்தன் திருமணம் முடிப்பதாக இருந்தால் அந்த பெண்ணிடத்திலே சம்மதம் கேட்கணும். முதல்ல நீ என்ன கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் சொல்ற, திருமணத்திற்கு முன்பாக அந்த பெண்ணிடத்திலே சம்மதம் கேட்க வேண்டும். பெண்ணுக்கான பொறுப்பாளர் இருந்துதான் அந்த திருமணத்தை நடத்த வேண்டும். இப்படி என்கிற ஒரு நெறியை, பெண்களுக்கான பாதுகாப்பு அம்சத்தை இந்த உலகத்திலே யார் காட்டி தந்திருக்கிறார்கள்? இஸ்லாமிய மார்க்கம் காட்டி தந்திருக்கு. நம்ம பார்க்கிறோம் கட்டாய திருமணம் ஃபேஸ்புக்ல வருது. ஒரு பெண் அழுகிறா, ஒருத்தன் வந்து கட்டாயப்படுத்தி கழுத்துல ஒரு தாலியை கட்டிட்டா அவன் கணவன் ஆயிடுறான். எவ்வளவு பெரிய நம்பிக்கையை பாருங்க, அந்த சமூகத்துல எப்படி விதைக்கப்பட்டிருக்கிறது பாருங்க. எவ்வளவு பெரிய கொடுமையை அந்த பெண் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி கட்டாயப்படுத்தப்படுகிறாள் பாருங்க. அவன் கட்டாயப்படுத்தி தாலி கட்டினால் அவன் தான் கணவனாக ஏற்றுக்கொள்ள வேண்டுமா? அவனிடத்துல சம்மதம் தேவையில்லையா? அப்ப இப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பற்ற ஒரு அம்சத்துல இன்றைக்கு பெண் சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. 1400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், நீ திருமணம் முடிப்பதாக இருந்தால் அந்த பெண்ணிட்ட போய் சம்மதம் கேட்கணும். பெண்ணுக்கான ஒரு பொறுப்பாளரை வழியை ஏற்படுத்தி அவள் மூலமாகத்தான் நீ திருமணம் முடிக்க வேண்டும். பெண்ணுக்கு சம்மதம் இல்லை என்று சொன்னால் அந்த திருமணத்தை ரத்து செய்கிறேன் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். எவ்வளவு பெரிய பெண் உரிமையை இந்த மார்க்கம் வழங்கியிருக்கிறது, எவ்வளவு பெரிய பெண்களுக்கான பாதுகாப்பை இந்த மார்க்கம் தந்திருக்கிறது. அவளுடைய வாழ்க்கையே போச்சுல, கட்டாயப்படுத்தி தாலி கட்டிட்டானா, அது எப்படி திருமணம் ஆகும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு பெண் இப்படி கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே அவரோடு வாழ்வதற்கு எனக்கு பிடிக்கல, அப்ப இந்த திருமணம் செல்லுமான்னு கேட்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அந்த கணவரோடு உனக்கு வாழ்றது பிடிக்கலன்னு சொன்னா அந்த திருமணம் செல்லாது, ரத்து பண்ணிடுறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப எந்த அளவிற்கு அந்த உரிமையை இஸ்லாமிய மார்க்கம் தந்திருக்கிறது? அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல பரீரா என்று சொல்லக்கூடிய பெண் வந்து முகீஸ் என்று சொல்லக்கூடிய ஒருவரை திருமணம் முடித்திருக்கிறாங்க. அந்த பெண் வந்து அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே இவரை நான் கணவராக அடைந்திருக்கிறேன், இவரோட என்ன வாழ்றதுக்கு எனக்கு மனசு ஒத்து வரல, நான் எனக்கு விவாகரத்து தாங்க அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல கேட்கிற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அந்த சேர்த்து வைக்கிற இணக்கம் ஏற்படுத்துறது மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்ற சேர்ந்து வாழுங்களேன் அப்படின்னு சில அறிவுரைகளை சொல்றாங்க. அப்ப அந்த பெண் கேட்கிறாங்க, அல்லாஹுடைய தூதரே நீங்கள் சொல்வது அதாவது மார்க்க கட்டளையா அல்லது உங்களுடைய சொந்த கருத்தா அப்படின்னு கேட்கிறாங்க. இல்ல இல்ல, நான் உங்களுக்கு உபதேசம் தான் பண்ணேன், அப்படின்னா எனக்கு தேவையில்லை, எனக்கு மார்க்க கட்டளை என்று சொன்னால் ஓகே, நீங்க உபதேசமா சொன்னீங்கன்னு சொன்னா உங்களுடைய சொந்த கருத்தை சொன்னீங்கன்னு சொன்னா எனக்கு வேண்டியது இல்லை, அவங்களை நான் பிரிந்து வாழ்வதை தான் விரும்புகிறேன் என்று சொல்கிறாங்க. அல்லாஹுடைய தூதர் பிரித்து வைக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு முறையை இந்த மார்க்கத்தில் எவ்வளவு இலகுவாக விவாகரத்து உரிமையை கூட தந்திருக்கிறது பாருங்க. திருமணமான பெண்கள் கொல்லப்படுவதற்கான அடிப்படை காரணம் என்ன? விவாகரத்து முறையை கடுமையாக்கிற காரணத்தினால ஒரு பெண் வழி தவறி போறா, இந்த கணவனோடு வாழ்வதற்கு பிடிக்கலன்னு சொன்னா அவளுக்கு அந்த விவாகரத்து முறையை இலகுவாக்கினால் அவ பேர் இடத்துல ஒரு திருமணம் செய்து கொள்வதற்கான முயற்சியை ஈடுபடுவார், இல்லையா அந்த கணவனை விட்டு பிரிந்தாது வாழ்வார். ஆனா சமூகத்தில் எப்படி இருக்குது? கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் என்று சொன்னால் அவனோடு நீ வாழு அப்படின்னு சொல்றதுனால அந்த விவாகரத்து முறை எல்லாம் அவளுக்கு கடுமையாக்கப்பட்டிருக்கிறது. அதனால கொலை நடக்குது. பெண்ணை பிடிக்கலன்னு சொன்னா கூட ஒருத்தன் வந்து அந்த பெண்ணை கொன்றுறான். ஆணை பிடிக்கலன்னு சொன்னா கூட அந்த பெண் வேற வழி இல்லாமல் அவனை கொலை செய்து விடுகிறாள். இப்படிப்பட்ட ஒரு நிலையில இந்த சமூகம் சிக்கி தவிக்கிறது. பெண்களுடைய அந்த விவாக உரிமையை பறித்து வைத்திருக்கிறது. இந்த மார்க்கம் எவ்வளவு இலகுவாக அந்த பெண்களுக்கான தீர்வை சொல்லுது பாருங்க. குலா என்கிற சட்டம், விவாகரத்து சட்டத்தை சொல்லித்தந்து உனக்கு கணவனை பிடிக்கலையா, நீ வந்து முறையிடு, அந்த உங்களுடைய அந்த ஊரில் இருக்கிற தலைவர்களிடத்தில் முறையிடு, ஜமாத்தாளர்கள்ட்ட முறையிடு, உங்களுடைய உறவினர்களை வைத்துக் கொண்டு முறையிடு, கணவனை எனக்கு பிடிக்கவில்லை என்று சொல்லி குலா கேட்டாக்க அதை முறையாக விசாரிக்கப்பட்டு குலா கொடுத்துறாங்க. மார்க் அப்படி சொல்லி தந்திருக்கிறது. குலா என்கிற சட்டத்தின் மூலமாக பெண்களுக்கான பாதுகாப்பை இந்த மார்க்கம் எந்த அளவிற்கு உறுதிப்படுத்துகிறது? இன்னைக்கு பாருங்க பெண்களுடைய நிலை எந்த அளவிற்கு இருக்குது என்று சொன்னால், அவங்க வந்து அதிகம் அதிகமாக சுதந்திரம் என்கிற பெயரில் பகுத்தறிவாதிகளினால் அவர்களுடைய சுதந்திரம் பறிக்கப்படுகிறது.
பெண்களுக்கான பாதுகாப்பு அம்சத்தில் இஸ்லாம் சொல்ற மாதிரியான ஒரு தீர்வை உலகத்தில் எந்த நாட்டுடைய சட்டமும் சொல்லல. எப்படிப்பட்ட தீர்வு? பெண்கள் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்படுவதற்கான அடிப்படை காரணம் என்ன? அவங்களுடைய ஆடை. ஆடையை பார்த்தா ஒருத்தர் என்ன பண்றான், உடல் அமைப்பை வச்சு அவன் வந்து அந்த பெண்ணை அடைய வேண்டும் என்று சொல்லி முயற்சி செய்கிறான். ஒரு கட்டத்தில் அதற்கான அந்த வாசல் திறக்கப்பட்டு விட்டால் அவன் பாலியல் துன்புறுத்தலுக்கு அந்த பெண்ணை உட்படுத்துகிறான். ஒரு கட்டத்தில் கொலையை செஞ்சிடறானா இல்லையா? இந்த டெல்லியில ஒரு நிர்பயா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் இதே போன்று பேருந்திலே கற்பழித்து கொலை செய்யப்பட்டாலே, அப்ப எதனால கற்பழிக்க? அவருடைய ஆடை. அந்த பெண்ணை அடைய வேண்டும் என்கிற அந்த சிந்தனை அந்த சின்னஞ்சிறு சிறுவனாக இருந்தாலும் அவனுடைய உள்ளத்தில் ஊட்டப்படுகிறது. இஸ்லாம் என்ன பார்க்குது? எல்லா வகையிலும் அந்த பெண்களுக்கான பாதுகாப்பு அம்சத்தை ஏற்படுத்துகிறது. ஆடையை வந்து அறவுரையா நீங்க போறதுனால அது பெண் சுதந்திரம் என்று சொல்லி பகுத்தறிவு என்று சொல்லக்கூடியவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். எது பெண் சுதந்திரம்? ஆடையை அறவுரையா போடுறதா? அப்படி ஆடையை அறகுறையாக போடுவதனால் பெண்களுக்கு பாதுகாப்பு ஏற்பட்டிருக்கிறதா அல்லது தீமை ஏற்பட்டிருக்கிறதா? எத்தனை பத்திரிகையில் படிக்கிறாங்க, எத்தனை சம்பவங்கள், பெண்களுக்கு எதிரான வன்புணர்ச்சிகள். இஸ்லாம் என்ன செய்து? இந்த வாசலை அடைக்கிறது. பெண்களுக்கான பாதுகாப்பு அம்சத்தை உறுதிப்படுத்துகிறது. திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான் அல்லாஹ். அதாவது 24வது அத்தியாயம் 31வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வெளியே திரிபவற்றை தவிர தனது அலங்காரங்களை வெளிப்படுத்திக் கொள்ள வேண்டாம். எது வெளியில தெரியணுமோ அதை மட்டும் நீங்க வெளிப்படுத்துங்க, பாக்கி அலங்காரங்களை நீங்கள் வெளிப்படுத்திடாதீங்க, வெளியில காட்டிடாதீங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அலங்காரம்னா ரசிக்கிற மாதிரி தானே. பெண்களுடைய ஆடைகள் என்ன செய்யறாங்க? டைட்டா ட்ரெஸ் போட்டவன ஒருத்தன் பாக்குறான், வெளியில எதை தெரியணுமோ அதை காட்டுங்க. திருமறை குர்ஆன் வெளியில எது தெரியும்? முகம் தெரியணும் யாருன்னு தெரியறதுக்கு. கை தெரிஞ்சா போதும், மணிக்கட்டு வரைக்கும் தெரிஞ்சா போதும். அந்த மாதிரி நீங்க ட்ரெஸ் பண்ணா போதும்னு சொல்லி இஸ்லாமிய மார்க்கம் சொல்லி தருகிறது. இந்த ஆடை முறையை பெண்கள் கடைபிடித்தால் அவர்களுக்கு எதிரான குற்றங்கள் பெருகுமா அல்லது குறையுமா? எவ்வளவு பெரிய பாதுகாப்பை அம்சத்தை இந்த மார்க்கம் சொல்லி தருகிறது. இது பகுத்தறிவாதி வேற மாதிரி சொல்றான், இது ஆடை குறைப்பு தான் அவர்களுக்கு பாதுகாப்பு சுதந்திரங்கிறான். ஆனால் அதனாலதான் நிறைய கொலைகள் கற்பழிப்பு சம்பவங்கள் இந்த நாட்டிலே நடைபெறுகிறது. அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த இஸ்லாம் சொல்லக்கூடிய ஆடையை இந்த பெண்கள் பேண வேண்டும், ஆட்சியாளர்கள் அதை சட்டமாக்க வேண்டும். பாத்தீங்கன்னா பெங்களூர்ல பெண்களுடைய கழுத்துல இருக்கிற செயலை வந்து திருடிட்டு போறான், திருட எவ்வளவோ முயற்சி பண்ணி பாக்குறாங்க, அந்த திருட்டை கண்ட்ரோல் பண்ண முடியல. கடைசியில கமிஷனர் என்ன பண்றாரு, நீங்க வந்து அந்த கழுத்து பகுதியை மறைக்கிறது மாதிரி முகம் மட்டும் தெரிகிற மாதிரி ஒரு முக்காடி மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டுங்க. பெண்கள் ஹிஜாப் போடுவாங்கல்ல, அந்த மாதிரி அந்த பாதி ஹிஜாப் நீங்க போட்டுங்க கழுத்தை மறைச்சு. அது வந்து செயின் திருடர்களால வந்து கழுத்துல வந்து செயின் இருக்கிறது தெரியாத அவனால எடுத்து திருட முடியாதுன்னு சொல்லி கமிஷனர் சொல்றாரு. அப்ப இதுதானே இஸ்லாம் சொன்னிச்சு, இதான் அன்னைக்கு சொன்ன இந்த ஆடை முறையை நீங்கள் சரியாக பின்பற்றுங்கள், எது தெரியணுமோ அதை காட்டுங்க வெளியில, மற்ற அலங்காரமாக வெளிப்படுத்த வேண்டாம்னு சொல்லி இந்த மார்க்கம் சொல்லி தந்திருக்கிறதா இல்லையா? இதை பெண்கள் நடைமுறைப்படுத்தினா அவர்களுடைய பாதுகாப்பு அம்சம் உறுதி செய்யப்படுமா இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு அம்சத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தின் மூலமாக பெண்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறார்கள். ஆனா என்ன சொல்லப்படுகிறது, இந்த மார்க்கத்துல வந்து தப்பும் தவறுமான கருத்துக்களை இன்றைக்கு சமூகத்திலே பதிவு செய்கிறார்கள். பெண்களுக்கு எதிரான ஒரு மார்க்கம், பெண்களை வந்து கொடுமைப்படுத்துகிற ஒரு மார்க்கம், பெண்களுக்கு உரிமை மறுக்கக்கூடிய ஒரு மார்க்கம் என்று சொல்லி தப்பும் தவறுமாக இன்றைக்கு பிரச்சாரம் செய்யப்படுகிறது. ஆனால் இந்த மார்க்கத்தில் மட்டும்தான் பெண்களுக்கான முழு உரிமைகள் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த மார்க்கத்தில் மட்டும்தான் பெண்களுக்கான பாதுகாப்பு சட்டங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அரபு தேசத்தில் நீங்க போய் பாருங்க, அரபு தேசம் தான் பெண்களை அடிமைப்படுத்துதுங்கிறான். அரபு தேசத்துல போய் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா திருமணம் ஆகாத பெண்களை விட திருமணம் ஆகாத ஆண்கள் அங்க அதிகமா இருக்கலாம். ஏன்? அங்க நாட்டுல சட்டம் என்ன இஸ்லாம் சொல்லுதோ அந்த சட்டத்தை நிறைவேற்றுறான். அதாவது கொடுத்து கல்யாணம் பண்ண ஆணு பெண்ணிடத்துல போய் வாங்காதன்னு இஸ்லாம் சொல்லிச்சு, அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துறான். அதனால 35 வயதானாலும் ஆண்கள் திருமணம் ஆகாமல் இருக்கிறான். மகர் கொடுக்க முடியல, ஏழையா இருக்கிறான், அரசாங்கத்துல போய் கேட்கிறான், லோனு தான் கேட்கிறான், வட்டி இல்லாத கடன் தாங்கிறான், நான் திருமணம் முடிக்கணுங்கிறான். அரசாங்கம் கொடுக்குது அவனுக்கு, கொடுத்து நீ திருமணம் முடிச்சுக்க அப்படின்னு சொல்லுது. எந்த பெண்ணும் 35 வயது கடந்த பெண்கள் திருமணம் ஆகாத பெண்கள் அரபு நாட்டில் இருக்கிறாங்களா? ஆனால் இந்திய தேசத்தில் இருக்கிறாங்க. எதை பாராட்டு மாதானம் சொல்லிக்கிட்டு இருக்கிறானோ, தாயை கடவுள் அந்தஸ்துக்கு வணங்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறானோ, அப்படிப்பட்ட நாட்டில் பருவமடைந்த பெண்கள் வயதை கடந்தும் கூட திருமணம் ஆகாமல் இருக்கிறாங்களே, அரபு நாட்டில் இருக்குதா? எவ்வளவு பெரிய பாதுகாப்பு அம்சத்தை அப்ப இந்த மார்க்கம் சொல்லி தந்திருக்கிறது, ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்தி இருக்கிறது.
இந்த பெண்களுக்கு வந்து ஒரு எதிரான மார்க்க மாதிரி கருத்தை விதைக்கிறான். ஆனால் இந்த திருமறை குரானை பெண்கள் பலர் படிச்சுட்டு இன்னைக்கு இஸ்லாத்தை நோக்கி வர்றாங்க. இந்த மாதிரியான பொய்யான செய்திகளுக்கு மத்தியில் இஸ்லாம் வேகமாக இன்றைக்கு இந்த தேசத்தில் வளர்ந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு ஒரு சாட்சி யாரு, கேரளாவில் கமலா சுரையா என்று சொல்லக்கூடிய ஒரு பத்திரிகையாளர், பெண் பத்திரிகையாளர், புரட்சிகரமான கருத்தை எழுதக்கூடியவர் என்று சொல்லி அந்த பத்திரிகை துறையில் முக்கியமான பத்திரிகையாளராக கருதப்பட்ட ஒருவர். அவர் வந்து பெண்ணுடைய உரிமை பற்றி தான் எழுதுவாங்க, அவங்களுடைய சுதந்திரமே எழுதுவாங்க. எதையெல்லாம் இஸ்லாம் தடுத்திருக்கோ அதெல்லாம் சுதந்திரமாக நினைத்து கொண்டு எழுதக்கூடிய ஒருத்தர், இஸ்லாத்திற்கு எதிரான கருத்துக்களை எழுதக்கூடிய ஒருத்தர். ஒரு கட்டத்தில் திருமறை குரானை படித்து பார்க்கிறார்கள், அந்த குரானில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த பெண்களுக்கான உரிமைகளை படித்து பார்க்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சட்டம் இந்த உலகத்துக்கு தேவையே, இதுலதான பெண் இனத்திற்கு பாதுகாப்பு இருக்கிறது என்று சொல்லி கடைசியில் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். எப்படிப்பட்ட ஒரு நெறிமுறை பாருங்க, யார் பெண்களுக்கு எதிரான மார்க்கம் என்று சொல்லி எழுதி கொண்டிருந்தார்களோ அவர்களே இஸ்லாத்தை எழுதுகிற ஒரு நிலையை இந்த குரான் ஏற்படுத்தி இருக்கிறதா இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு சட்டம். அதே மாதிரி பார்த்தீர்கள் என்று சொன்னால் அத்வானி, அவர் என்ன முஸ்லிம்களுக்கு எதிராக தான் தன்னுடைய கருத்துக்களை சொல்லுவார். அப்படிப்பட்ட ஒரு இயக்கம் நடத்தக்கூடிய ஒருத்தர், அவரு சொல்றார் பெண்கள் கற்பழிக்கப்படுகிற பொழுது டெல்லியில, அப்ப பத்திரிகையாளர் இடத்துல சொல்கிறார், இது மாதிரியான குற்றங்கள் தடுப்பதற்கு இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய சட்டங்கள் இந்த நாட்டில் நிறைவேற்றப்பட வேண்டும், கடுமையான சட்டங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும், அப்பதான் பெண் இனத்திற்கு எதிரான குற்றங்கள் குறைக்கப்படும். யார் சொல்றார்? இஸ்லாத்துக்கு எதிராக இயக்கம் நடத்துபவர்கள் கூட, முஸ்லிம்களை அழிக்க வேண்டும் என்று சொல்லி இயக்கம் நடத்துபவர்கள் கூட, முஸ்லிம்களுக்கு எதிரான பொய்யான கருத்துக்களை பரப்புபவர்கள் கூட, இஸ்லாமியர்களுடைய கடுமையான சட்டம் இங்கே அமுல்படுத்தப்பட்டால்தான் பெண் இனத்திற்கு எதிரான குற்றங்கள் குறையும் என்று சொல்கிறார்கள் என்று சொன்னால், இது பாதுகாப்பான சட்டம் இல்லையா? அற்புதமான சட்டம் இல்லையா? இப்படிப்பட்ட சட்டம் இந்த நாட்டிற்கு தேவையா இல்லையா? கெஜ்ரிவால் சொல்றார், நிர்பயாவுடைய அந்த கற்பழிப்பு சம்பவத்தில் சொல்றார், உமருடைய ஆட்சி இந்த நாட்டிற்கு தேவை, அப்பதான் இந்த குற்றங்கள்லாம் குறையும். பால் தாக்கரே சொன்னார், இந்த மாதிரி முகலாயர்களுடைய அந்த உமருடைய ஆட்சி முறை வேண்டும் அப்படின்னு சொன்னார், அப்பதான் குற்றங்கள் குறையும் என்று சொன்னார். இப்படிப்பட்ட ஒரு அருமையான சட்டங்களை இந்த திருமறை குரான் சொல்லி காட்டுகிறது, பெண்களுக்கான பாதுகாப்பு சட்டத்தை. ஆனால் இந்த குரானை நம்ம என்ன செய்யறது இல்லை, மற்றவர்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கிறது. பெண்ணினத்திற்கு எதிரான பல்வேறு விதமான தீர்வுகளை, பெண்ணினம் சந்திக்கக்கூடிய பல்வேறு விதமான தீர்வுகளுக்கு எதிராக, பிரச்சனைகளுக்கு எதிராக தீர்வை சொல்லுகிற இந்த மார்க்கத்தினுடைய சட்ட திட்டங்களை உள்ளடக்கிய இந்த திருமறை குரானை மக்கள்கிட்ட நம்ம கொண்டு போய் சேர்க்கணும். அது மட்டும் இல்ல, சொத்துல பங்கு கொடுக்கறதெல்லாம் இன்னைக்கு சட்டமாக இருக்கிறது. 1400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே பெண்களுக்கான சொத்துரிமையை இந்த மார்க்கம் வழங்கி இருக்கு. நினைச்சு பாருங்க, அந்த காலத்துல பெண்களுக்கு யாராவது சம உரிமையை தந்திருப்பானா? பெண்ணை சமமாக மதிக்கிற ஒரு காலகட்டத்தில் அவன் இருந்தானா? ஒரு கணவன் இறந்து விட்டான் என்று சொல்ல மறுமணமே செய்யக்கூடாது. பெண்ணு உடன்கட்டை ஏறிவிட வேண்டும். அவ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, அவ இளமயலாக இருந்தாலும் சரி, கணவன் இறந்து விட்டான் என்று சொன்னால் கணவனோடு சேர்ந்து இவளும் அந்த எரியிற அந்த நெருப்புல, அந்த அனல்ல இவளும் போய் சேர்ந்து உளுந்துடணும், இவளும் எரிந்து விட வேண்டும், செத்துடணும்னு சொல்லி சொல்லப்பட்ட நடைமுறைகள் இந்த தேசத்தில் பின்பற்றப்பட்டது. அப்படிப்பட்ட நிலையில அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் கூட இஸ்லாமிய மார்க்கம் எவ்வளவு அழகான சட்டத்தை சொல்லி தந்தது, நீ மறுமணம் செஞ்சுக்க, பிடிக்கலன்னா குழா கொடுத்துட்டு வேற திருமணம் செஞ்சுக்க அப்படின்னு சொல்லி இருக்குது. அதே மாதிரி உனக்கு சொத்துல பங்கு இருக்குது, பெற்றோர்களுடைய சொத்துல பெண்களுக்கும் பங்குண்டு திருமறை குரான் சொல்கிறது. இன்னைக்கு வந்து பெண்களுக்கு சொத்துல பங்கு இருக்க புரட்சிகரமான கருத்துங்கிறான். 1400 ஆண்டுகளுக்கு முன்பே பெண்களுக்கான உரிமைகளை இந்த மார்க்கம் கற்று தந்திருக்கிறது, சொல்லி தந்திருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சட்ட திட்டங்கள் உள்ளடக்கிய இந்த வேதத்தை நம்ம என்ன செய்யறது இல்ல, மற்ற மக்கள்கிட்ட கொண்டு போறது இல்லை. இந்தியாவில முஸ்லிம்களை அழிப்பதற்காக வேண்டிய ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்களோ, முஸ்லிம்களை தவறாக சித்தரித்து கருத்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ, அந்த மாதிரியான ஆட்சியில் தான் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற நிலை இருக்கிறது என்று சொன்னால், இந்த குரானை படிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய அற்புதமான சட்டங்களை, பாதுகாப்பு அம்சங்களை இந்த திருமறை குரான் சொல்லி இருக்கிறது என்று சொல்லி மக்களிடத்தில் கொண்டு போய் நீங்கள் சேர்த்தீர்கள் என்று சொன்னால், உங்களுக்கு எதிரான கருத்துக்கள் பரப்பப்படுமா, விதைக்கப்படுமா? இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய கொள்கை எப்போ எந்த அளவிற்கு மேலோங்கி நிற்கும்? யாரெல்லாம் உங்களுக்கு எதிராக தவறான கருத்துக்களுடையவர்களாக இருந்தார்களோ அவர்களெல்லாம் புரிந்து கொள்வார்களா இல்லையா? இந்த மாதிரி முதலிடங்கிறான என்ன பிரச்சனைக்கு தீர்வு என்ன செய்யறது, எப்படி அதை தீர்ப்பது, எப்படி பாதுகாப்பை ஏற்படுத்துவது அப்படின்னு ஒவ்வொருத்தர் நினைத்துக் கொண்டிருக்கிறானே, அவன்கிட்ட போய் இந்த குரானை நீங்க கொண்டு போய் கொடுத்தீர்கள் என்று சொன்னால்
அவன் படிச்சு பார்த்து இந்த மார்க்கத்தினுடைய போதனைகளின் பக்கம், இந்த மார்க்கம் சொல்லுகிற சத்தியத்தின் பக்கம் திரும்பக்கூடியவனாக இருப்பானா இல்லையா? அப்ப அதையெல்லாம் மறந்தவர்களாக நம்ம காலத்தை கடந்து விட கூடாது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் நடக்கிற அந்த பிரச்சனைகளுக்கு ஏற்ப மார்க்கம் சொல்லுகிற தீர்வுகளை, அது சொல்லுகிற வழிகாட்டுதலை, அது ஏற்படுத்தி தருகிற பாதுகாப்பு அம்சத்தை மக்களிடத்திலே இந்த திருமறை குர்ஆன் சொல்லி இருக்கிற விஷயங்களை கொண்டு போய் சேர்ப்பதன் மூலமாக இந்த சமூகம் பின்பற்றுகிற இந்த கொள்கை, இந்த சமூகம் வணங்குகிற ஏக இறைவனுடைய அந்த போதனைகள் எல்லாம் மக்களிடத்திலே போய் சேரும். இறைவனை வணங்குகிற ஒரு கூட்டமாக மக்கள் உருவாவார்கள். அப்படிப்பட்ட ஒரு வேலையை நாம் செய்ய வேண்டும். அதற்கு இந்த திருமறை குர்ஆனுடைய போதனையை நாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று சொல்லி எனது முதல் உரையை நான் முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். நன்னியத்திற்குரிய இளம் வல்ல அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் வாழுகிற இந்த காலகட்டத்தில் பல பிரச்சனைகள் மனிதர்கள் சந்தித்து கொண்டிருக்கிற இந்த சூழலில் குர்ஆன் காட்டி தந்திருக்கிற பல வழிகாட்டுதல்களை, பல நெறிமுறைகளை நாம் மக்களிடத்தில் கடத்தாதவர்களாக, சொல்லாதவர்களாக நமது நாளை, நேரத்தை, மணியை நாம் வீணடித்து கொண்டிருக்கிறோம். எந்த நேரத்திலும் நமக்கு மரணம் என்பது வரும். மரணம் எல்லா மனிதர்களுக்கும் மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. நாம் செய்கிற இந்த நல்லறத்தின் மூலமாக மட்டும் நாளை மறுமையில் நம்ம சொர்க்கத்தை அடைந்துவிட முடியாது. இதை தாண்டிய நல்லறங்கள் நமக்கு தேவை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய கருணை இல்லாமல் நான் சொர்க்கத்துக்கு போக மாட்டேன், முடியாது, இறைவன் தான் என்னை சொர்க்கத்துக்கு அனுப்புவான். பாவ மன்னிப்புகள் கிடைக்கப்பெற்ற ஒரு இறை தூதர் சொல்கிறார்கள், இறைவனுடைய கருணை இல்லாமல் போக முடியாது. அப்போ இறைவனுடைய கருணை உடையவர்களாக இந்த உலகத்தில் நம்ம வாழணும், நிறைய நன்மைகளை சம்பாதித்தவர்களாக இந்த உலகத்தில் வாழணும். இந்த உலகம் நிரந்தரம் அல்ல. எவ்வளோ வசதி வாய்ப்புகளோடு இருக்கிறவங்க கூட அவனுக்கு அல்லாஹ் வந்து 100 வயசு நிர்ணயிக்கிறது இல்லை. எவ்வளவு ஏழையாக இருந்தாலும் இந்த அன்னை 30 வயசில் இறந்து போயிடுன்னு சொல்லி அல்லாஹ் நிர்ணயிக்கிறது இல்லை. அல்லாஹ் எப்பொழுது மனிதனுக்கு மரணத்தை விதித்திருக்கிறான் அந்த நேரத்தில் அவன் மரணத்தை அடைந்து விடுவான். ஒருத்தன் ஏழை பணக்காரனாக இந்த உலகத்திலே அவன் வாழ்க்கையை அனுபவிப்பது இறைவன் விதித்ததின் அடிப்படையில். எல்லா விதமான திறமைகளும் இருந்து ஒருவன் ஏழையாக இருக்கிறான், அல்லாஹ் விதித்திருக்கிறான். நீ செல்வ செழிப்போடு வாழணுமா? மகிழ்ச்சியோடு இந்த உலகத்தில் வாழலை, சந்தோஷமாக இந்த உலகத்தில் வாழலை, மற்றவனுக்கு கிடைக்கப்பட்ட அந்த சுகம் உனக்கு கிடைக்கல, மகிழ்ச்சி கிடைக்கல. நான் சொல்லுகிற அடிப்படையில் இந்த உலகத்தில் நீ வாழ்ந்தால் மறுமையில் உனக்கு சுவனம், அந்த சுவனத்தில் எல்லாம் கிடைக்கும். எல்லா விதமான செல்வ செழிப்பும் உனக்கு கிடைச்சிருக்குது. ஆனால் இதுவே நிரந்தரம்னு நினைச்சிடாத. இதை தாண்டிய ஒரு உலகம் இருக்குது, அந்த உலகம் அழிவில்லாத உலகம். இதில் வாழ்க்கை நிர்ணயிக்கப்பட்டது. நோய் இருக்கும், கஷ்டம் இருக்கும், மன உளைச்சல் இருக்கும், நீ எவ்வளவு செல்வம் வச்சிருந்தாலும் சரி. ஆனால் மறுமையில் உன மரணத்திற்கு பிறகு கிடைக்கிற அந்த வாழ்க்கையில் நிரந்தரமான மகிழ்ச்சி இருக்கிறது. இந்த மகிழ்ச்சி போதும்னு நினைச்சிடாத. மறுமைக்காக உன்னுடைய இந்த வாழ்க்கையில் நான் அளித்திருக்கிற செல்வத்தை, நான் அளித்திருக்கிற இந்த அருப்படையை நீ பயன்படுத்துகிறான் அல்ல. அப்போ மறுமையை மட்டும் நம்ம இலக்காக இந்த உலகத்திலே வாழ வேண்டும். அந்த மறுமையை இலக்காக அடைவதற்கு திரும்பி திரும்பி நம்ம வந்து உலகத்தில் பிறந்து நன்மை சம்பாதிக்க போகிறது இல்லை. ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் பிறந்துட்டோம், நம்ம மரணிக்கிறோம், நம்ம சேர்த்து வச்சிருக்கிற அந்த 30 வருஷம் 40 வருஷம் நன்மையோடு நாம் சென்று விடாமல் நாளை மறுமையில் இந்த உலகத்தில் லட்சக்கணக்கான மனிதர்களாக வாழ்ந்து மறைந்து அந்த நன்மைகளை சம்பாதித்த மனிதனாக நாளை மறுமையில் போய் நிற்கணும். அதுக்கு என்ன செய்யறது? ஒவ்வொரு வாட்டியும் பிறந்து இறக்குறதா? கிடையாது. நம்ம கொண்ட இந்த கொள்கையை, இந்த ஏகத்துவத்தை, இந்த சத்தியத்தை, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன இந்த போதனையை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்த்தால் அதன் வழியாக ஒருவர் நேர்வழி அடைந்து அந்த கொள்கையை அவர் பின்பற்றுவார் என்று சொன்னால் அவர் செய்கிற எல்லா விதமான நல்லறத்திலும் காலங்காலமாக அப்படியே செயின் மாதிரி லிங்க் மாதிரி போகும் பாருங்க. இப்போ நம்ம வந்திருக்கிறோம் அரபு நாட்டு சேக்கு பேரனா நம்மளாம் துபாயில் எங்கள் சொந்தக்காரர்கள் யாரும் சொல்லுங்க பார்ப்போம். கிடையாது. எல்லாரும் ஏதோ ராமசாமி சுப்பிரமணியம் ஏதோ ஒரு ஆளாக இருந்திருப்பாங்களா இல்லை முன்னோர்கள். இப்போ நம்ம செயின் செயலாம் வந்துக்கிட்டு இருக்கிறோமே முஸ்லீம்களாக, இதோ எவனோ ஒருத்தன் சொல்லியிருப்பாங்க, அவனுக்கு அந்த நன்மை கிடைச்சிக்கிட்டு இருக்குமா இல்லையா? அந்த மாதிரி நம்ம இந்த உலகத்தில் இந்த சத்தியத்தை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்த்தால் அதன் மூலமாக லட்சக்கணக்கான மக்கள் நாளைக்கு பின்பற்றுவார்களே. அத்தனை மனிதர்கள் செய்த நன்மை நமக்கு கிடைக்கும். லட்சக்கணக்கான மனுஷன் இந்த உலகத்தில் நம்ம பிறந்து மரணித்து செஞ்ச நன்மை மாதிரி நாளை மறுமையில் கிடைக்குமே. அப்படிப்பட்ட ஒரு நன்மை இது. நன்மைக்காக வேண்டி இன்னைக்கு இரவு முழுவதும் நின்று வணங்கணும். தொழுதோ நோன்பு வச்சோம், நீங்கள் நோன்பு 30 நோன்பு வச்சா 30 நோன்புக்கு தான் கூலி. அல்லாஹ் 30 வருஷம் செஞ்ச நன்மை தந்துடப்போறானே. ஒரு நோன்பு வச்சா ஒரு நன்மை, லுகர் தொழுதே லுகர் நன்மை. ஆனால் மற்றவரிடத்தில் சத்தியத்தை நீங்கள் போதித்து விட்டீர்கள் என்று சொன்னால் அவன் காலகாலத்துக்கும் தொழுகிற லுகர் நன்மை தொழுகையில் உங்களுக்கு நன்மை இருக்குது. காலகாலத்துக்கும் தொழுகிற ஃபஜ்ருடைய தொழுகையில் உங்களுக்கு நன்மை இருக்குது. அவன் செய்கிற ஒவ்வொரு நல்லறத்திலும் உங்களுக்கு நன்மை இருக்கிறது. நன்மையில் அதிகமான கூலியை தர்ற ஒரு காரியம் இறைவனை வணங்க வேண்டும் என்று சொல்லுகிற இந்த சத்திய பிரச்சாரம், இதை கொண்டு போய் மக்கள்கிட்ட நம்ம சேர்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் நம்மீது ஒரு பொறுப்பை சுமத்தி இருக்கிறார்கள்.
உங்களுக்கு அப்புறம் எந்த தூதரும் ரசூலும் வரமாட்டார்கள் எனக்கு பின்னணிங்கிறாங்க. இந்த என்னிடத்தில் நீங்க கேட்ட ஒரு சின்ன செய்தியை கொண்டு போய் சேருங்கன்னு சொன்னாங்களே, அப்படி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன போதனைகளை நம்மோடு புதைத்து வைத்தில்லாமல் மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்ப்பதன் மூலமாக நாளை மறுமையிலே அந்த சுவனத்தை இலகுவாக அடைகிற பாக்கியத்தை நம் அனைவருக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ் தந்தருவான் என்று கூறி எனது உரையை நான் முடித்துக்கொள்ள